கோவையில் இந்து முன்னணி அமைப்பை கண்டித்து நாளை கடை அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து ஜமாத் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியில் நேற்று இரவு இந்து முன்னணி அமைப்பின் மாவட்ட செயலாளர் ஆனந்த் அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டார். இதனை கண்டித்து நாளை கடை அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அவ்வமைப்பின் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்து முன்னணி அமைப்பை கண்டித்து நாளை அனைத்து ஜமாத் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பினர் சார்பில் கடை அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவ்வமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ராஜா ஹுசைன், இந்து முன்னணி அமைப்பினர் தொடர்ந்து வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். கோவையில் கலவரத்தை ஏற்படுத்த இந்து முன்னணி உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்பினர் முயன்று வருவதாகவும், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் வதந்திகளை பரப்பி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்து முன்னணி பயங்கரவாதத்தை கண்டித்து நாளை கடை அடைப்பு போராட்டம் நடத்தவுள்ளதாகவும், அவ்வமைப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாவட்ட அனைத்து ஜமாத் மற்றும் இஸ்லாம் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக காவல் துணையாளரை சந்தித்து வந்திருக்கின்றோம். மேற்கே ராஜா ஹுசைன், கோவை மாவட்ட உலமா சபையினுடைய தலைவர் அப்துல் ரஹீம் இந்தாதி. நாங்கள் வந்து கமிஷனரை சந்திக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நேற்றைய தினம் இந்து முன்னணியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் தாக்கப்பட்டதை தொடர்ந்து கோவையில் இந்து முன்னணியினர் தொடர்ந்து வன்முறை வெறியாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் அரசு மருத்துவமனை முன்பு ஒரு முஸ்லீம் கனி என்ற முஸ்லீம் அந்த மருத்துவமனை முன்பு நடந்து சென்றிருக்கிறார். அவரை கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அவர் மீது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்கள் காவல்துறையின் கண் முன்பே அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதேபோன்று அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு ஆட்டோவையும் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியிருக்கிறார்கள். அதேபோன்று கணபதி அருகே உள்ள வேதாம்பாள் நகர் பள்ளிவாயிலில் பெட்ரோல் குண்டு நேற்றைய தினம் வீசியிருக்கிறார்கள். அதேபோன்று 2 தினங்களுக்கு முன்பு அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக சென்ற ஒரு சாகுலமீது என்ற நபர் மீது மிகப்பெரிய அளவில் கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்து முன்னணி மற்றும் சங் பரிவார் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கோவையை வன்முறை களமாக்க தொடர்ந்து முயன்று திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனந்த் என்பவர் தாக்கப்பட்டதற்கு தொடர்ந்து அதனுடைய பொறுப்புதாரிகள், அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள் பத்திரிகையில் பேட்டி கொடுக்கக்கூடிய நேரத்தில் யாரென்று தெரியாமல் இருக்கும் போதே இதை முஸ்லீம்கள் தான் செய்தார்கள், முஸ்லீம் பயங்கரவாதிகள் செய்தார்கள் என்று அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ தொடர்ந்து பொது சமூகத்தில் முஸ்லீம் மீது ஒரு அச்ச உணர்வு ஏற்பட வேண்டும், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டும், அதை பயன்படுத்தி கலவரத்தை நடத்த வேண்டும், முஸ்லீம்களுடைய நிறுவனங்களையும் முஸ்லீம்களுடைய சொத்துக்களையும் சூறையாட வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த நபர்கள், இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த மாநில தலைவர் முதல் கொண்டு தொடர்ந்து இது போன்ற ஒரு வதந்திகளை பரப்பி இங்கே கலவரத்தை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியனே இதை தகவலாக பத்திரிகைகளுக்கு தெரிவிக்கிறார். அதேபோன்று இந்த சம்பவங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கு இஸ்லாமிய கூட்டமைப்பு எந்தவித இடையூறுமாக இருக்காது. அதே நேரத்தில் வீண்பழி சுமத்தி இந்த கோவையிலே அமைதியாக இருக்கக்கூடிய கோவையிலே வீண்பழி சுமத்தி கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கக்கூடிய இந்து முன்னணியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்து முன்னணியை கண்டித்து நாளைய தினம் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக கடையடைப்பு நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அவர்களை கண்டித்து அவர்களுக்கு எதிராக தான் இந்த கடையடைப்பை நாங்கள் வந்து நடத்துகிறோம். இந்து முன்னணியை கண்டித்து, இந்து முன்னணி பயங்கரவாதத்தை கண்டித்து தான் நாங்கள் இந்த கடையடைப்பை நாங்கள் நடத்துகிறோம். அறிவிக்கிறோம். இப்போ காவல் துணை ஆணையரை வந்து சந்தித்தோம். அது சம்பந்தமான மனுக்களை வந்து நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதே போன்று இந்த போராட்டம் சம்பந்தமாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அடிப்படையில் தொடர்ந்து வந்து தமிழ்நாடு ஓட்டல் முன்பு அவர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் என்பது பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து போராட்டம் நடத்தலாம், ஆனால் அதே நேரத்தில் அதற்கு எதிராக ஒரு திட்டமிட்டு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டது அதிகாரி சார். சரி,
தாக்குதல், அந்த நபர் மேலே தாக்குதல்ங்கிறது ஏற்கனவே 4 தினங்களுக்கு முன்பே வந்து கவுண்டமாலயத்தில் வந்து அவங்களுக்குள்ள வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே போல் வந்து அடிதடிகள் ஏற்பட்டிருக்கு, வெட்டியிருக்காங்க அவங்களுக்குள்ளேயே. அறிவாலை வெட்டப்பட்டி சம்பவங்கள் இருக்குது, காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு, விசாரித்து அவங்க மேலே வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அந்த சம்பவம் நடந்திருக்குங்கிறது எங்களுடைய அப்சர்வேஷன். அதே போல் வந்து ஆட்டோ வந்து தாக்கப்பட்டது, அது எல்லாமே இங்கே இருக்குது. ஆட்டோ வந்து அந்த மருத்துவமனை முன்பு வந்து தாக்கப்பட்டது, அதே போல் வந்து பள்ளிவாசலில் வந்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது அப்படிங்கிறது நிறைய சம்பவங்கள் வந்து நாங்கள் வந்து பத்திரிகையில் வந்த செய்தியாகவும் சமூக வலைத்தளங்கள் செய்தியாகவும் நாங்கள் வந்து எடுத்தோம். நீதிமன்றம் இந்த போராட்டத்துக்குள்ள இப்போ அனுமதி இல்லாத போராட்டங்கள்லாம் எடுத்து நீதிமன்றம் வந்து காலையில் வந்து அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு வந்து கட்டுப்படுகிறோம். அதே நேரத்தில் வந்து இன்றைக்கு மதியம் 1:30 இந்த தீர்ப்பை வந்து எதிர்த்து அப்பீல் மனு வந்து நம்ம வந்து அங்கே பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்பீல் மனுவில் நாளைக்கு முதல் வழக்காக அதை எடுத்து நாங்கள் தீர்ப்பு சொல்கிறோங்கிறத நீதியரசர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதான் அதே நேரத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு இந்த போராட்டங்களை வந்து நடத்தலாம் அப்படிங்கிற அனுமதியும் என்ன செய்யப்பட்டிருக்கு. டெல்லியினுடைய ஷாஹின் பார்க் அந்த விஷயங்கள்லேயே வந்து வழக்கு தொடர்ந்தப்போ சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எங்களுடைய போராட்டங்கள் வந்து தொடரும். நியாயமான நீதிக்கான போராட்டம், அமைதி வெளியான போராட்டம். இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட 70 நாட்களாக கோயம்புத்தூரில் மட்டுமல்ல எல்லா பக்கமும் போராடிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி போராட்டங்கள் எந்த விதமான வன்முறை சம்பவங்களோ எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இந்த போராட்டங்களால் ஏற்படலை. ரொம்ப அமைதியான வழியில் நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம். அதே போன்று வரக்கூடிய 9ஆம் தேதியோ திங்கட்கிழமையோ தமிழக அரசு NPRல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்களை விலக்கு அளித்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவதாக அறிவித்திருக்கிறது ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். அதையும் எதிர்பார்த்து நாங்கள் காத்துட்ருக்கிறோம். அந்த சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கு வேண்டுமானால் நம்ம அதுக்கப்புறம் இந்த போராட்டம் முடித்து ஆலோசிக்கிறோம். இந்து மணியை சேர்ந்த அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு இடங்களில் அவங்களுடைய பகுதிகளில் வந்து அசம்பிள் ஆகிறதும் நைட் நேரத்தில் வந்து ஆயுதங்களோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறதும் அப்படிங்கிற நிறையா தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு. அதையும் காவல்துறையில் வந்து நாங்கள் வந்து தெரியப்படுத்திட்டுருக்கிறோம். இந்து முன்னணி இதை போன்ற செயல்களை இதுக்கு முன்னாடி வந்து நிறையா சம்பவங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளேயே அவங்களோட வீடுகளுக்குள்ளே பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் பாம்பு போட்டுட்டு அவங்களே மாற்றி மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதே போன்ற சம்பவம் இது இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் இந்து மணியை வன்மையாக கண்டித்து நம்ம இந்த கடையில் போராட்டம்.